தெளிவாக போகிற இடத்துல பல்வேறு இடத்துல எங்கேயும் கேட்டாங்க, ஏப்பா விவசாய சின்ன என்னாச்சுப்பா, இப்போ மைக்கு வந்து அவங்களே நம்மளை கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த சின்னத்தை வந்து இல்லை, நாம் தமிழர் கட்சியை முடக்குவதற்கான வேலையே தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதாவும் செஞ்சிருக்கு. நீங்கள் டக்குன்னு வந்து ஒருத்தன் பதிவு பண்ணால் அவரே சொல்கிறார், வீரபாபு எங்களை கேட்கவே இல்லை, நாங்கள் போய் பண்ணோம், எங்கள் சின்னம் கொடுத்தாங்க. அதில் நாங்கள் பேசிட்டு அலுவலகத்தில் வந்து ஆட்டோ சின்னம் கேட்கலான்றப்போ ஆட்டோ சின்னம் வேறு ஒருத்தர் கொடுப்பாங்க, ஒரு சின்னம் தீக்கி வச்சு கேட்கலான்றப்போ தீக்கி வச்சு வேறு ஒருத்தர் கொடுப்பாங்க. திட்டமிட்டே இவங்க பண்ணாங்க, சரி கடைசியில் மைக் கொடுத்தாங்க, அது சரியான ஒரு சின்னமாக அமைஞ்சிருச்சு. நெடுமாறன் ஐயா வந்து சமீபத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிக்கணும் அப்படின்ற ஒரு அவருடைய கருத்து, அந்த அறிக்கை மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஒரு சர்ச்சையான ஒரு நாள் மாறி இருக்கு. காங்கிரஸ் நமது இணை எதிரி, பாஜக மனித குல எதிரி, இது ரெண்டையும் வீழ்த்த முடியுமான்னா கண்டிப்பாக வீழ்த்த முடியும். அதான் இந்தியா கூட்டணியே இந்தியா முழுக்க இல்லைங்க, கேரளாவில் என்னவா இருக்கு, வெஸ்ட் பெங்கால் என்ன இருக்கு, டெல்லியில் என்னவா இருக்கு, பஞ்சாபில் என்ன இருக்கு, அதெல்லாம் ஐயா வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி, முதுபெரும் தலைவர், அவருக்கு தெரிய வேணாமா அதெல்லாம். ரெண்டு வருஷங்களில் நீங்கள் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், துப்புரவு தொழிலாளர் பிரச்சனையாக இருக்கட்டும், மருத்துவர் பிரச்சனையாக இருக்கட்டும், செவிலியர் பிரச்சனையாக இருக்கட்டும், போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனையாக இருக்கட்டும், மின்சார தொழிலாளர் பிரச்சனையாக இருக்கட்டும், ஆசிரியருடைய பிரச்சனையாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் போராடுற ஒரு கட்சி, களத்தில் நிற்கிற ஒரு கட்சி துறைமுக விரிவாக்கமாக இருக்கட்டும், பேனாசிரியை வைத்த வைத்தால் உடைப்புன்னு சொல்லி தடுத்து நிறுத்தின விஷயமாகட்டும், எட்டு வழி சாலையை போராடி தடுத்து நிறுத்தின விஷயம், இதெல்லாம் எந்த கட்சி செய்து, எந்த கட்சி தலைமை செய்து, மக்களுடைய நலத்துக்கும் மண்ணினுடைய வளத்துக்கும் இவன் ஒருத்தன் தான் போராடுறான். அப்போ இவனை தமிழ் மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தி அகதியாகிவிட்டால் இந்தியாவை ஒட்டுமொத்தமான ஒரு காவி மயமாக மாற்றிடலாம் அப்படின்னு இந்த திராவிட அரசும் இந்த பாரதிய ஜனதா அரசினுடைய நீண்டகால திட்டத்தினுடைய வேலை தான். விவசாயிகளுக்கு வந்து விவசாயிகள் பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்துக்கு போராடுற விவசாய குண்டா சட்டத்தில் போடுறீங்களா இல்லையா? கம்யூனிஸ்டுகள் கூட இருக்காங்களா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத தொழிலாளர் பாதுகாப்பு மசோதான் கொண்டு 8 மணி நேரம் வேலை, 10 மணி நேரம் வேலையை மாக்கும் போது என்ன பண்ணியிருந்தீங்க நீங்கள்? டிஎன் மீடியா நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் இந்த தேர்தல் அனுபவம் குறித்து நாம் உரையாட இருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். 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 மக்களவை தேர்தல் நடந்து முடிந்த கையோடு இப்போ உங்களை சந்திக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க மக்களவை தேர்தலில் குறிப்பாக நீங்கள் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராகவும் இருந்திருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி இருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய களப்பணியிலையும் ஒவ்வொரு களத்திலையும் வேலை பார்த்துருக்கிறீங்க. இந்த தேர்தல் அனுபவம் எப்படி இருந்தது? தேர்தல் அனுபவம் ரொம்ப சிறப்பாக தான் இருந்தது. எனக்கு தேர்தலுங்கிறது வந்து புதுசு இல்லை. நான் ரொம்ப சின்ன வயசுலேயே தேர்தல் இதில் நம்ம குடும்பத்தில் எங்கள் அப்பா நின்றுக்காரு, எங்கள் தாத்தா நின்றுருக்காங்க, நம்ம உறவினர்லாம் நின்றுருக்காங்க, அதில் வேலை செஞ்சதுனால இது எனக்கு ஒன்றும் புதிய இதுவும் இல்லை. ஆனால் என்ன, முதல் முறையாக நாம் தமிழ் கட்சியில் இப்போ தான் நம்ம போட்டிடுறோம். அண்ணன் கூட இருந்தாலும் 2016 தேர்தல் நிற்கும் போது கூட வேணாம் என் கூட இருக்கணும் அப்படின்ட்டார். 19 கூட சொல்லும் போதும் இல்லை பாண்டி என் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த தேர்தலில் அண்ணன் ரொம்ப, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் மருத்துவர்கள் இதெல்லாம் போட்டுட்டு வரும்போது கலைத்துறை சார்ந்தவங்களையும் நிற்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போது நானும் கலைஞமும் அவர் விழுப்புரத்தில் நின்றார். நாம் எல்லா துறையிலையும் அவருக்கு நின்றுட்டு நிறுத்தினார். அப்போ நிறுத்தும் போது மட்டும்தான் தெரியும் என்னுடைய என்ன, ஏன்னா நான் அண்ணங்கிட்ட நான் உதவியாளராக இருந்திருக்கேன், சிமான்கிட்ட நான் எப்படி வேலை செய்வேன்னு தெரியும். ஒரு வேலையை ஒத்துக்கிட்டால் நம்ம 100 விழுக்காடு இறங்கி வேலை செய்வேன். அவர் நில்லுன்னொடனே நான் சொன்ன வெற்றிமாறன்கிட்ட தான் போய் கேட்டேன், இது மாதிரி அண்ணன் சொல்கிறார் வெற்றி என்ன பண்ணுறதுன்னா நில்லுங்க, உறுதியாக நில்லுங்க, நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி என்ன உற்சாகம் கூட்டினார். அண்ணன் சொன்ன நாள்லேருந்தே நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். தேர்தலே வந்து உங்களுக்கு மார்ச் 17 இப்போ தான் அறிவித்தாங்க, ஆனால் நான் மார்ச் 10 அதுக்கு முன்னே நான் கலந்தாய் போட்டு எல்லா 6 தொகுதி நமக்கு, சேலம் மாவட்டத்துலேருந்து 3 தொகுதி, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து 3 தொகுதி, சேலத்துலேருந்து ஏற்காடு ஆத்தூர் கெங்கவள்ளி, கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் ரிஷிவந்தியம், இதெல்லாம் ஒருங்கிணைச்சி நம்ம ஒவ்வொரு தொகுதிக்குமே தனி கலந்தாய் போட்டு மார்ச் 10 ஐயா பாரதிராஜாவை கூப்பிட்டு போய் முத்துமலை முருகன் கோயிலேருந்து வாகன பிரச்சார பேரணி துவங்கிட்டோம். அதிலிருந்து நீங்கள் வாக்கு அன்னைக்கு 20 வரைக்குமே, கடைசி நாள் 17 5 மணி வரைக்கும் பிரச்சாரத்தை ஒரு பெரிய கட்சிக்கு நிகராகவே நாங்கள் பண்ணோம். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு நாங்கள் 100 பேர் 150 பேர் இல்லாத பயணம் போகிறதில்ல. ஒரு அளப்பரிய வேலை நாம் தமிழர் கட்சி. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னே, 30 வருஷத்துக்கு முன்னே கம்யூனிஸ்ட் கட்சி வரைக்கும் முன்னாங்க, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே பார்த்தா திமுக தான் அந்த மாதிரி வேலை செய்யும். அதை விட நிகராக காசு இல்லாத ஒரு சொந்த காசை போட்டு எரிபொருள் நிரப்பி அவர்களே பிரச்சாரத்துக்கு போகும்போதெல்லாம் செலவை பார்த்து கொண்டு ஒரு தன்னலமற்ற இந்த இனம் எப்படியாவது விடுதலை அடைஞ்சிடாதா, இதுக்கான ஒரு தளம் அமையணுமேன்ட்டு ரொம்ப சிரமப்பட்டு பண்ணாங்க தம்பிங்க. அதுவும்
மற்ற கட்சியெலாம் காலையில் 7 மணி பண்ணி 10 மணிக்கெலாம் வெயில் வரும்போது நிறுத்திடுவாங்க, சில பேர் 4 மணிக்கு வந்து விடுவாங்க. நாங்கள் காலையில் 7 மணி 8 மணிக்கு துவக்கணும்னா இரவு 10 மணி வரைக்கும் கூடியே இருப்பாங்க. ஒரு ஒரு காசு வச்சுருக்க ஒரு முதலாளித்துவ கட்சிகள் எந்த அளவுக்கு பண்ணுமோ அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் என்னென்னா, அவங்க உறவுகள் ஒவ்வொரு தரையும் வரும்போது வாக்கு முதல்லாம் வாக்கு போடுறது தான் காசு கொடுத்தாங்க. இப்போ வாக்காளர்கள் அவங்கள போய் சந்திக்கவே காசு கொடுக்குற நிலைமை இருந்தது. வேலை செய்கிறதுக்கு எப்படின்னு தெரியும், அந்த எந்த இதுவுமே இல்லாத ஒரு அளப்பெரிய ஒரு வேலையை செஞ்சு முடித்தாங்க. அதனால் தேர்தல் கலங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவம் தான், மக்களை சந்திச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு வந்து ரிஷிவந்தியத்துலேருந்து நீங்கள் சேலம் உடையார்பாளையம் வரைக்குமே கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டருக்கு மேலே எங்களுடைய தொகுதியினுடைய இது. பெரும்பாலுமான அத்தனை கிராமங்களுக்கும், மலை கிராமங்கள் ஏன்னா கல்வராயன் மலை சேர்வராயன் மலை ரெண்டு இருக்குது, பெரும்பாலும் நாங்கள் எல்லாத்தையும் போய் சந்திச்சிட்டோம். மக்கள்கிட்ட ஏன் நீங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கணும், எதனால் வாக்களிக்கணும்னு வாக்கு மட்டும் போட வைக்கல, இந்த அரசை எப்படி நமக்கு மக்களுக்கு எதிராக செயல்படுதுங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம். அதனால் இது வந்து ஒரு சிறப்பான அனுபவம் தான். இப்போ திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சியை மக்கள் வந்து அடையாளம் கண்டிருக்கிறாங்களா, இந்த ஒளிவாங்கி சின்னம் அவங்க மனசில் பதிஞ்சிருக்குதா, அதில் ஏதாவது சிக்கலை நீங்கள் பார்த்தீங்க? அதெல்லாம் ஒரு சிக்கல் இல்லை. ஜனங்களுக்கு தெளிவாக போகிற இடத்துல பல்வேறு இடத்துல எங்களே கேட்டாங்க, ஏப்பா விவசாய சின்னம் என்னாச்சுப்பா இப்போ மைக்கு வந்துன்னு அவங்களே நம்மளை கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த சின்னத்தை வந்து இல்லை, நாம் தமிழர் கட்சியை முடக்குவதற்கான வேலையே தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதாவும் செஞ்சுது. தொடர்ந்து தேர்தலை பொறுத்தவரை அதிகப்படியான பாஜக வந்து அதிகப்படியான அடக்குமுறை நாம் தமிழர் நாம் தமிழர் தான் செஞ்சிச்சு. அதுக்கு காரணம் திமுகவும் உடந்தையாக இருந்தது. இது வந்து சாதாரண இல்லை. எப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு இப்போ வேட்புமனு தாக்கல் 20ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க, 20ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும். 20ஆம் தேதி நான் தான் முதல் மனு போய் தாக்கல் பண்ணுறேன், உடனே அந்த தேர்தல் ஆணையம் இவர் மட்டும்தான் வேட்பாளர் முதல்ல தாக்குதல் செய்தான்னு அறிவிக்க முடியுமா? அதுக்கு ஒரு தேதி கொடுத்துருக்கான். அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வீஸுங்கிறது இதுன்னு ரெக்ரேஷன் கிளப்பா இல்லை தேட்டராக போய் உக்காரதுக்கு. ஒரு கட்சி நாங்கள் வந்து 7 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கோம், ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லுது தேர்தல் ஆணையம், அந்த தேர்தலுக்குள்ளே நாங்கள் விண்ணப்பிச்சு அதுக்கப்புறம் பரிசீலனை பண்ணி தான் நீங்கள் சின்னத்தை ஒதுக்கணும். மொழிய நீங்கள் டக்குன்னு வந்து ஒருத்தன் பதிவு பண்ணால் அவரே சொல்கிறார் வீரபாபு எங்களை கேட்கவே இல்லை, நாங்கள் போய் பண்ணோம் எங்களுக்கு சின்னம் கொடுத்தாங்கன்னு. அதை விட அப்பத்தமான விஷயம், ஒரு கட்சிக்கு 3 சின்னம் ஒதுக்க முடியுமா? அந்த ஆந்திராவில் 1 சின்னம் கேஸ் அடுப்பு, கர்நாடகாவில் எரிவுரில் சிலிண்டரு, மற்ற இடத்துலலாம் விவசாய சின்னம். அப்போ என்ன உங்கள் நோக்கம் என்ன? ஒரு கட்சிக்கு 1 சின்னம் தானே ஒதுக்கணும். இப்படி வந்து பண்ணி அதில் நாங்கள் பேசிட்டு அலுவலகத்தில் வந்து ஆட்டோ சின்னம் கேட்கலான்றப்போ ஆட்டோ சின்னம் வேறு ஒருத்தர் கொடுப்பாங்க, ஒரு சின்னம் தீக்கி வச்சு கேட்கலான்றப்போ தீக்கி வச்சு வேறு ஒருத்தர் கொடுப்பாங்க. திட்டமிட்டே இவங்க பண்ணாங்க. சரி, கடைசியில் மைக் கொடுத்தாங்க, அது சரியான ஒரு சின்னமாக அமைஞ்சிருச்சு. ஏன்னா மைக்கையும் நீங்கள் மைக்கையும் இல்லாத சீமானையும் மைக்கு இல்லாத பிரித்து பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக அவர் எல்லாத்துலேயும் போய் முழங்கிறது தான், அது பெரிய உதவியாக இருந்தது. எல்லாரும் நாங்கள் வந்து மற்ற சின்னத்தை சொல்லாத ஓட்டு கேட்க முடியும், ஆனால் அவங்க சின்னத்தை சொல்லுவதற்கே எங்கள் சின்னம் தான் பயன்பட்டுது. இல்லை, இப்போ அதை தாண்டி வர விஜய் அந்த படத்தில் மைக்கை கையில் எடுக்கட்டுமான அந்த பாடல் வர மிகப்பெரிய அளவு ஒரு புகழ்பெற்ற நடிகர் ஒரு இதை சொல்லும்போது அது மக்கள்கிட்ட போய் இன்னும் எளிமையாக சேர்ந்துடும். அந்த சின்னம் நீங்கள் சொல்லி இது எப்படி பாருங்கள், ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் ஒதுக்குறாங்க, இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு முன்னாடி அந்த சின்னத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. இது எந்த கட்சிக்கு இருக்க முடியும்? நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று உருவான பிறகு தான் உலகம் முழுக்க 195 நாடு இருக்குது, ஆனால் 193 நாடு உறுப்பு நாடு. இதில் 176 நாடுகளுக்கு மேலே நாம் தமிழர் கட்சி இல்லை நாம் தமிழர் கட்சியுடைய உறுப்பினர் யாராவது அங்கே இருக்கிறாங்க. இந்த கட்சின்னு ஒன்று வந்த பார்த்தா இங்கே இருக்கிற போராட்டம் வெளிநாடுகளில் போய் ரீச் ஆகிற அளவுக்கு ஒன்று ஜல்லிக்கட்டு போராட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த அளவுக்கு வெளிநாடுகளில் ஒவ்வொரு ஊர்லேயும் நடந்தது. நீங்கள் ஸ்டெர்லைட் போராட்டம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் அந்த அனில் அகர்வாலோட பையனை லண்டனில் உதைச்சாங்க. இதுக்கெல்லாம் காரணமே இந்த விழிப்புணர்வு தான் நாம் தமிழர் கட்சி. இது தாண்டி வெளிநாடுகளில் இருக்கிற பல்வேறு தமிழர்கள் காணொலி மூலமாக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு கேட்டதையும் நம்ம வந்து பார்த்தோம். அதாவதுங்க உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஓட்டு நீங்கள் நினைக்கலாம், ஒரு ஓட்டுக்கு வெறும் 400 ரூபா 500 ரூபா ஓட்டு வாக்கு போடுறாங்க. எங்கள் கட்சிக்கு 2 லட்சம் ரூபா செலவு பண்ணிட்டு வந்து ஓட்டு போட்டவங்க பல பேர் இருக்காங்க. வெளிநாடுகள்லேருந்து வந்து நான் ஓட்டு போட்டாகனு, ஏன்னா திடீர்னு டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி விமானத்தினோட ஒவ்வொரு நொடிக்கும் வேலை ஏறிக்கிட்டு இருக்கு. பல நாடுகள்லேருந்து, அது என் கள்ளக்குறிச்சி தொகுதியில் ஒருத்தர் சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்து அலாவுதீன் ஒருத்தர் வந்து இருந்து ஒரு வாரம் வேலை செஞ்சு ஓட்டு போட்டு திரும்பி மறுநாள் கிளம்பி போயிட்டார். பெங்களூர்லேருந்து பசங்க எல்லாம் ஏன்னா அங்கே தெரியும் உங்களுக்கு, திருவண்ணாமலை மாவட்டம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி எல்லாம் பெங்களூரில் வேலை செய்ய போடுவாங்க. தேர்தல் நேரத்தில் வந்து விடுமுறை விட்டுட்டு எல்லாம் வேலை செஞ்சாங்க. வெளிநாடுகளில் வாழ் தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்க தமிழர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழர்களுக்கான தீர்வு, தமிழ்நாட்டை ஒரு தமிழர் ஆள வேணும், அவங்களுக்கு 2 தேசம் இருக்குது, ஒன்று வந்து ஈழம், இன்னொன்று இங்கே இருக்க தாய்மண்ணான தமிழ்நாடு, இதுக்கு வந்து வெல்லணும்னா இங்கே தான்
234 தொகுதி சட்டமன்ற தொகுதி, 40 பாராளுமன்ற தொகுதி பாண்டிச்சேரி உட்பட, 18 மேல் சபை எம்பி இங்கே தான் இருக்குது. அப்போ தமிழர்கள் தமிழருக்கான அரசியல் செய்யணும்னா அரசு அதிகாரம் பண்ணும்னா இப்போதைக்கு இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அவங்க நம்புகிறாங்க. அப்போ எங்கள் செயல்பாடுகள் அவர்கள் நம்ப வச்சிருக்குது. அதனால் அவங்க வந்து வாக்கு கேட்குறது, நமக்கான விளம்பரம் பண்ணுறது, நீங்கள் சொல்லுங்கள் போட்டு 2வது நாள் 50 லட்சம் பேர் மைக் சின்னத்தை வந்து போடுற அளவு கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னா மற்ற இடத்துல ஐடிவிக்கு காசு கொடுத்து வேலை செய்யணும். எங்கள் இதில் ஒவ்வொருத்தருமே ஐடிவிக்கு தான், கட்சியே ஐடிவிக்கு தான். பகலில் இங்கே செஞ்சாங்கன்னா இரவில் வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் செய்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி 2 நாளில் மைக் சின்னத்தை போய் செஞ்சாங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாள் வந்து ரொம்ப அதிகமாக 13 நாளுக்கு மேலே இருந்தது. ஒவ்வொருத்தரும் கொண்டு போய் தானாகவே ஊடகமாக மாறி இதுதான் நாம் தமிழனுடைய சின்னம் மைக் சின்னம் கொண்டு போய் சேர்ந்துட்டாங்க. பெரும்பாலும் பெரியவர்களே கேட்டாங்க, அதாவது இளைஞர்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கான் ஃபேஸ்புக்கில் இருக்கிறான் பேர் பெரிய, ஏன் தம்பி உங்கள் சின்னத்தை பிடிக்கிட்டாங்களான்னு அவங்க கேட்குறாங்க பல பேர். அதாவது இதில் மேட்டுக்குடிகளாக இருக்கிறவர்களே வந்து ஏன் உங்களை விவசாய சின்னத்தை பிடிக்கிட்டாங்க அப்படின்னு நம்மளை கேட்டு அதை ஒரு கவனிக்கிற அளவுக்கான ஒரு ஊடக வலிமையை நாம் தமிழர் கட்சி வச்சுருக்கு. எல்லா இடத்துலையும் போய் சின்னத்தை சேர்த்துட்டோம். இப்போ எங்கள் கள்ளக்குறிச்சி தொகுதியெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லூராயன் மலை சேர்வோம், மலைப்பகுதி அதிகம். சங்கராபுரம் தொகுதியில் மலையிலே 2 லட்சம் ஓட்டு இருக்குது. எங்களோட சூரட்டியும் துண்டடியும் மலை வரையும் போய் நாங்கள் சேர்த்துட்டோம் மக்களுக்கு. 12,60,547 வாக்கு ஏதோ விழுந்திருக்குது. ஏன்னா மொத்தம் 15,000 வாக்கு மேலே தமிழ்நாட்டிலே 2வது இடத்துல 79 விழுக்காடு வாக்குகளை வந்து நம்ம வாங்கியிருக்கோம். அது சின்னம் போய் எல்லா மக்கள்கிட்டையும் சேர்ந்துருச்சு. இப்போ தேர்தல் காலத்தில் வந்து கடுமையாக தேர்தலுக்கு பிறகு தாமரை சின்னத்தின் மேலே நாங்கள் வழக்கு போடுவோம். தாமரை என்பதும் ஒரு தேசிய மலர் தான். அப்போ எங்களுக்கு வந்து புலி கொடுத்துருங்க, நாங்கள் நேரடியாக கனெக்ட் ஆகிடறோன்னு அண்ணன் பேசினதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அதை வந்து நாம் தமிழர் கட்சி வழக்கு போடுமா, அது உறுதியாக உறுதியாக செய்யும். அதாவது என்னென்னா தேர்தல் ஆணையமே ஒரு செயல்படாத ஆணையம் தாங்க. தேர்தல் ஆணையமே என் தொகுதியில் ஒரு ஓட்டுக்கு திமுக 400 ரூபாயும் ஏடிபிஓ 300 ரூபாயும் கொடுத்தது தொலைக்காட்சியில் பிடிச்சி போடுறாங்க. ஒரு கூட்டத்துக்கு வர்றதுக்கு வாக்கு கூட்டத்துக்கு வர்றதுக்கு வேட்பாளரை சந்திப்பதற்கு 100 ரூபா ஒருத்தர் கருப்பு சோப்பு துண்டை போட்டுட்டு பிடிக்கிறாங்க. ஐயா குமரகுரு அவர்கள் வந்து ஊழியர் கூட்டத்திலே பேசுகிறார், எது காசு கொடுக்குறீங்க நீங்கள், ரெட்டலை ஓட்டு போடுறவங்க மட்டும் காசு கொடுங்கன்னே சொல்கிறாரு. இந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்யுது, என்ன பண்ணுறீங்கன்னு தகுதி நீக்கம் பண்ணியிருக்கணுமா வேணாமா? நீங்கள் தேர்தலை நிறுத்திட்டு திருப்பி வச்சாலும் எங்கள் மாதிரி கட்சிகள் எப்படி செலவு பண்ண முடியும்? 6 வருஷம் இல்லை 2 தேர்தலில் நிற்கவே கூடாது. எந்த கட்சி தப்பு பண்ணுதோ 2 வருஷம் நிற்கக்கூடாதுன்னா அவன் பயப்படுவான். திமுக காசு கொடுக்குதா, திமுக 2 வருஷம் கள்ளக்குறிச்சி பாராளுமன்றம் நிற்கக்கூடாதுப்பா, அண்ணா திமுக நிற்கக்கூடாதுன்னா பயப்படுவான். நீங்கள் எந்த இதுவுமே இவங்க கண்டுக்கலையே, பணம் வந்து 6 ஓடுத, அப்புறம் எப்படி சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்கலை, ஐ அண்ணன் திருமாவளவனுக்கு ஒதுக்கலை, அவங்க கூட்டணியில் இருக்கிற மாம்பழத்தை டக்குன்னு கொடுக்குறாங்க, இல்லாத இது ஐயா ஜிகே வாசனுக்கு சைக்கிளை ஒதுக்குறாங்க. இவங்கெல்லாம் இவர் வைக்கோலாம் போராடி தானே கேஸ்லாம் போட்டாரா ஒரு சின்னத்துக்கு, ஆனால் கொடுக்கலையே. அப்போ இது வந்து இவங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு நாட்டினுடைய தேசிய மலர், அதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டிப்பா? பாஜகங்கிறது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிச இந்த மனித குலத்துக்கு ஆவாத ஒரு கட்சிங்க தான் எங்களுடைய கருத்து. ஆனால் அதுக்கு எப்படி நீங்கள் ஒரு நாட்டினுடைய தேசிய மலரை எப்படி நீங்கள் ஒதுக்கலாம்? ஒரு கட்சிக்கு தேசிய கொடியை ஒதுக்க முடியுமா? இப்போ நாம் தமிழர் கட்சின்னு இருக்கோம், எங்களுக்கு இந்திய தேசியத்தின் மீது, தமிழ் தேசியத்தின் மீது, தேசிய இன சிக்கல் மீது தான் இருக்க ஒழிய இந்திய ஒன்றியம் என்பதே இந்த ஆயுத முனையில் ஒரு கட்டமைக்கப்பட்ட சிறைக்கூடமாக தான். ஏன்னா இவங்க அது மாதிரி பண்ணுறாங்க. என் இத்தனை ஆண்டு காலமாக பாரம்பரியமிக்க என் மொழியை வந்து இவங்க வந்து அரசாங்க மொழியாக அறிவிக்கலை, தமிழ்நாட்டில் கூட வழக்காடு மொழியாக அறிவிக்கலை, வழிபட்டு மொழியாக அறிவிக்கலை, செத்த மொழிக்கு சமஸ்கிருத வாரம் கொண்டாடுறான். என்னுடைய மாநிலத்தினுடைய பெயரே எனக்கு வச்சுக்க உரிமை இல்லைன்னு அரசியலமைப்பு சொல்லுது, அதனால் எதுக்குறோம். அப்போ இவங்க என்ன அரசியலமைப்பு எப்படி விடுது? எங்கள் அண்ணன் வந்து புலி சின்னம் கேட்டார், அது வந்து உங்களுக்கு தெரியும் தேசிய விலங்கு அப்படின்ட்டீங்க. பனைமரம் கேட்டார், அதுக்கு அப்போ போன தேர்தலில் கொடுக்கல, இப்போ வந்து நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? அதனால் கண்டிப்பாக இந்த தேர்தல் முடிந்த வரைக்கும் நம்ம வழக்கு தொடுக்க போகிறோம். அதுக்கான ஏற்பாடுகள் எங்களுடைய மூத்த வழக்கறிஞர்கள் செஞ்சிட்ருக்காங்க. உறுதியாக வழக்கு தொடுறோம். வழக்கில் வெல்றோம் வெல்றோம் இல்லை, ஒரு இந்தியா முழுக்க ஒரு தேர்தல் நீங்கள் கொண்டு வந்தால் இந்த இவிஎம் மிஷினுக்கே, இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டத்துக்கே எதிரானவர்கள் தான் நாம் தமிழர் கட்சி. அதே மாதிரி இந்த சின்னங்கள் முறையை ஒழித்து எண்கள் முறையை கொண்டு வாங்க. ஒரு கட்சி 50 வருஷமாக வச்சுருப்பான், இன்னொரு கட்சி 40 வருஷமாக வச்சுருக்கான். ஆனால் புதுசாக ஒரு கட்சிக்குன்னா அதே இதில் போடணும்னா என்னது ஒரு உரிமை? ஒருத்தன் ஷூ போட்டுட்டு ஓடுவான், ஒருத்தன் வெறுங்காலில் ஓடுவாங்கும் போது என்ன இருக்குது? நீங்கள் ஒரு ஜனநாயகம் என்பது அதுதானே, ஜனநாயகம் நடக்குதுங்களா? பணநாயகம் தானே இங்கே நடக்குது. 140 கோடி மக்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிற ஒரு தேர்தலை எப்படி இந்த தேர்தல் ஆணையம் அணுகுது? ரொம்ப கேவலமாக அணுகுது. எந்த ஒரு இல்லையானே தேர்தல் ஆணையத்தை நியமிக்கலாங்கிற இதையே மாற்றிட்டாங்களே,
ஒரு பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி சேர்ந்து தான் தேர்தல் ஆணையரை நியமிக்கணுங்கிற இதே அரசியல் அமைப்பே மாற்றிட்டேன் பிஜேபி. அவங்க அவங்களுடைய கேபினெட் அமைச்சர் ஒருத்தர் இருக்குன்னா எப்படி இதாக இருக்கும்? அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்களா அதுதானே? இன்றைக்கி என்ன இன்றைக்கி வழக்கு நடந்தது, இவிஎம் விவி பேடில் இருக்கிற இதை எல்லாத்துக்கும் என்னென்னு அப்படின்ட்டு அது சாத்தியம் இல்லை அப்படின்ட்டு வேட்பாளர் விரும்பினால் சொல்கிற இதை எண்ணலாம், அதுக்கான எண்ணுகிற செலவை வேட்பாளர் ஏற்றுக்கணுன்னு இருக்குது. இது என்ன முட்டாள்தனமான இது? ரெண்டு இடத்துல வேட்பாளர் போட்டியிடலாம், ரெண்டு இடத்துலையும் ஜெயிச்சிட்றாரு. நம்ம ஒரு இடத்துல ரிசைன் பண்ணுமா இல்லையா? ரிசைன் பண்ணும்போது அதுக்கான செலவை யார் ஏற்றுக்கிறது? யார் ரிசைன் பண்ணுறாங்களோ அவங்க தானே ஏற்றுக்கணும்னு சொல்லும்ல. ஏன்னா அது பண உழைப்பு அத்தனை லட்சம், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பாராளுமன்ற தொகுதி 15 லட்சம் மக்கள் இருக்காங்க. 15 லட்சம் மக்களுடைய நேர விரயம் அது போகும்போது இதை வந்து எனக்கு ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு எண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னால் செலவை நான் ஏற்றுக்கணும்னா என்ன முறை இது? இது தேர்தல் ஆயம் அது. அதனால் இந்த தேர்தல் முடிந்த பிறகு உறுதியாக பாரதிய ஜனதாவிற்கு தாமரை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழக்கை போட போகிறோம். நெடுமாறன் ஐயா வந்து சமீபத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிக்கணும் அப்படின்ற ஒரு அவருடைய கருத்து, அந்த அறிக்கை மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஒரு சர்ச்சையான ஒரு நாள் மாறி இருக்கு. நாம் தமிழர் கட்சி அதை எப்படி பார்க்குது? ஐயா வந்து ரொம்ப ரொம்ப பெரிதும் மதிக்கிறோம். ஏன்னா அந்த காலத்தில் ஈழ போராட்டத்தில் அதை முன்னெடுத்துட்டு போனார்ங்கிறதுனால. ஆனால் அவர் சமீபத்து காலத்து செயல்பாடு அவர் கடை அவர் ஐயா காசி ஆனந்தன்னா கூட தமிழ் ஈழம் என்பது சாத்தியமில்லை, இந்து ஈழம் தான் பேசின ஆட்கள் தான், பிஜேபிக்கு இதாக தான் இருந்தாங்க. அவர் பழைய காங்கிரஸ்காரர், அதனால் அந்த நட்பின் அடிப்படையில் கூட இத்தனை நாளாக அவர் வந்து பிஜேபி சப்போர்ட்டராக தான் அவருடைய அறிக்கைகள் பேச்சுகள்லாம் இருந்துகிட்டு இருந்தது. ஐயா காசி ஆனந்தனுடைய வரிகளை படித்து இங்கே தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு இளைஞர்கள் வெறிகொண்டு எழுந்தது போய் இன்றைக்கி அவங்களே அவர்களை ஒரு முன்னோர்களே ஒருவர் பிஜேபிக்கும் ஒருவர் காங்கிரஸுக்கும் இருக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசியலை குழப்பறது தான். அதுக்கெல்லாம் யாரும் தயாராக இல்லைன்னு வச்சுங்க. அவர் மட்டுமா, பல பேர் வந்து ஈழத்துக்கு அப்படி இப்படி தென்னாட்டு பிரபாகரன் அது இது பேசி கொண்டிருந்தவர்கள்லாம் கூட இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் திமுக கூட்டணியில் காலடியில் தான் கிடக்கிறாங்க. காங்கிரஸ் என்பது தெளிவாக நாம் தமிழர் கட்சி அதில் தெளிவாக இருக்குது. காங்கிரஸ் நமது இணை எதிரி, பாஜக மனித குல எதிரி. இதை ரெண்டையும் வீழ்த்த முடியுமானா? கண்டிப்பாக வீழ்த்த முடியும். அதுக்கான வேலை திட்டத்தை வச்சு தான் நம்ம போயிட்டுருக்கோம். காங்கிரஸ் வந்து அதான் இந்தியா கூட்டணியே இந்தியா முழுக்க இல்லைங்க. இந்தியா கூட்டணி இந்தியா முழுக்க கேரளாவில் என்ன இருக்குது, வெஸ்ட் பெங்கால் என்ன இருக்குது, டெல்லியில் என்னவா இருக்குது, பஞ்சாபில் என்ன இருக்குது? அதெல்லாம் ஐயா வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி, முதுபெரும் தலைவர், அவருக்கு தெரிய வேணாம் அதெல்லாம். இந்தியா கூட்டணி என்பது இந்தியாவிலே இல்லை. பாருங்கள், இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கர்நாடகாவில் வரும்போதே இன்னும் தேர்தலே முடியல, ஒரு சுட்டு தண்ணி தரமாட்டேங்கிறார் சித்தராமையா. நான் வந்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக வந்ததே மேகதாதுவில் வந்து அணை கட்டுவது தாங்கிறார் சிவகுமார். அதே தான் எங்கள் அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரு, அணை கட்டுவோன்னு சொல்லலை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கர்நாடகத்தில் இருக்க விடுதலை சிறுத்தைகள் காவிரியில் தண்ணி கொடுக்காதுன்னு போராடும், தமிழ்நாட்டில் இருக்க விடுதலை சிறுத்தைகள் தண்ணி குடுன்னு போராடும்னா. சரி அப்படி இருக்கட்டும், ஆனால் ரெண்டு கட்சியும் தலைவர் நீங்கள் தானே, உங்கள் நிலைப்பாடு என்னப்ப? இது என்ன இருக்குது? காங்கிரஸ்காரன் இதே சொன்ன சொல்லி நம்மளை ஏமாத்துறான், இங்கே இருக்கும் தண்ணி கொடுன்னு கேட்பான், அங்கே இருக்கும் தண்ணி கொடுக்காதம்மா. பிஜேபி இதே தான் சொல்கிறான், கம்யூனிஸ்ட்டுகள் இதே தான் சொல்கிறான், நீங்களும் அதே சொல்கிறீங்க. விசிக்கு அது ஒரு தேசிய கட்சியாக வளருது அப்படின்னு பார்க்கலாம். அது வளர்ந்துருமா? இப்போ கர்நாடகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுங்க, அவன் உன்னை தமிழனா பார்ப்பானா தலித்தா பார்ப்பானா? ஐயோ உன்னை கர்நாடக தலித்துன்னு விட்டுருவான், அவன் தமிழ் பேசினாவே அடித்து அனுப்புகிறான்ல. முதல்ல இங்கே தமிழ்நாட்டில் நம்ம வலுவாகி எங்களுக்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இந்த தமிழ் தேசிய உணர்வை அறிவை ஊட்டியவரில் ஒருவர் தான் அண்ணன். தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தெல்லாம் நான் அண்ணன் சீமான் கூட போய் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன், அவரை பார்த்து வளர்ந்தவர்கள் தான் நாங்கள். ஆனால் இன்றைக்கி இது மாதிரி பேசுகிறது பெரிய தர்ம சங்கடத்தை உண்டாக்குது. ஆனால் சீமான் நான் தெளிவாக சொல்கிறார், நம்ம வந்து பாமகவோ விடுதலைகளோ விமர்சிக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிக்கிற தம்பி, நம்மளுடைய கொள்கையை பேசுங்க ஒரு காலத்தில் நின்று. ஆனால் இப்போ நம்ம எப்படி இவங்களே வந்து இது மாதிரி பேசும்போது இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்னவாகும்? உங்கள் நிலைப்பாடு என்ன இருக்குது? மாநிலத்துக்கு ஒரு கொள்கையா? அப்போ எப்படி நீங்கள் என்ன, நாங்கள் ரெண்டு பேரும் கலந்து பேசி முடிவெடுப்போம், ஒரு ஆவணம் செய்வோம் அப்படின் தானே பேசணும். ஏன்னா பாசன நிலத்தில் இருப்பவர்களை விட கடைமடை ஊழியராக கடைமடை விவசாயிக்கு தான் அதில் உரிமை அதிகம். ஏன்னா நீ இப்போ வெயில் காலம் தண்ணி விட மாட்டேங்கிற, மழை காலத்தில் என்னையா வடிகாலை பயன்படுத்துவ? நீ எல்லா ஊரில் போனாலும் கடைமடைக்கு தான் முதல்ல தண்ணி கட்ட சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னாடி நோக்கி வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து புரிந்தவர் தானே, தெரியாதவரா? இந்த நாட்டில் சனாதானம் தான் எப்படி
இதை எதுக்குறோமோ அது மாதிரி தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த தேர்தலில் மிக முக்கியமானது இன்னொன்று, வேங்க வயலுக்குள்ள யாரையுமே அனுமதிக்கல, ஆனால் நாம் தமிழரை மட்டும் அந்த மக்கள் அனுமதிச்சாங்க அப்படின்ற. வேங்க வயல் மட்டும் இல்லை தம்பி, கள்ளக்குறிச்சியில் ஒருத்தர் வந்து அதாவது திமுக இது வரைக்கும் என்ன செஞ்சுது, இது வரைக்கும் இங்கே கௌதம் சிகாமணி வரவே இல்லை, இப்போ வந்து ஓட்டு கேங்கன்னு கேட்கும் போது அங்கே இருக்கக்கூடிய திமுக ஒன்றிய பொறுப்பாளர் அடித்து ஒரு பையனை மருத்துவமனையில் போட்டார். அதிமுக ஓட்டு கேட்க வரும்போது ஏன் நீங்கள் எங்களுக்கு எந்த இதுவும் செய்யலை, இதுக்கு மட்டும் வரீங்க, இதுக்கு முன்ன ஜெயிச்சு மட்டும் என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவங்க கிட்ட சத்தம் போடுறாங்க. தமிழ்நாடு முழுக்க பெரும்பான்மை இடத்தில் எல்லா ஊரிலும் அனுமதித்த ஒரு கட்சி இருக்குதுன்றால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதை பெருமைக்காக சொல்ல, வேங்கவேலாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பகுதி, அவங்களுக்கு தெரியுது. அதே போல் மேல்மா மக்கள் பரந்தூர் மக்களும் வந்து மிகப்பெரிய அளவில், பரந்தூர் ஈரோட்டில் அந்த நீர்வழிப்பாளையை தரைய போய் எல்லாத்துக்கும் நாங்கள் போராட்டிருக்கோம். இன்றைக்கு நீங்கள் ஊடகத்தை அதிகமாக சந்தித்த தலைவர் யார்? மோடி இதுவரைக்கும் சந்தித்தாரா? ஸ்டாலின் இதுவரைக்கும் சந்தித்தாரா? ஊடகத்துக்கு அறிக்கை கொடுக்கறது வேறு, ஊடகத்தை நேருக்கு நேராக நின்று மக்கள் பிரச்சனை பேசுகிற ஒரு தலைவர் யார்? ரெண்டு வருஷங்களில் நீங்கள் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், துப்புரவு தொழிலாளர் பிரச்சனையாக இருக்கட்டும், மருத்துவர் பிரச்சனையாக இருக்கட்டும், செவிலியர் பிரச்சனையாக இருக்கட்டும், போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனையாக இருக்கட்டும், மின்சார தொழிலாளர் பிரச்சனையாக இருக்கட்டும், ஆசிரியருடைய பிரச்சனையாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் போராடுற ஒரு கட்சி, களத்தில் நிற்கிற ஒரு கட்சி, துறைமுக விரிவாக்கமாக இருக்கட்டும், பேனாசிரியை வைத்தால் உடைப்பேன்னு சொல்லி தடுத்து நிறுத்தின விஷயமாகட்டும், எட்டு வழி சாலையை போராடி தடுத்து நிறுத்தின விஷயம், இதெல்லாம் எந்த கட்சி செய்து, எந்த கட்சி தலைமை செய்து இல்லையே, மக்களோட நெருக்கமாக இருக்குது நாங்கள் தானே. அதனால் மக்கள் எங்களை ஆற தழுவி அரவணைச்சிக்கிறாங்க. நாங்கள் உள்ளே வரும்போது உண்மையிலே மகிழ்ச்சியாக எங்களை வரவேற்கிறாங்க. ஒரு வேண்டாம் விருப்பம் பார்க்கல. ஒரு சில பேர் நாங்களும் மற்ற கட்சி மாதிரி நினச்சிட்டு கேள்வி கேட்கும்போது நின்று விளக்குறோம் நாங்கள். அந்தளவுக்கு இங்கே யாருக்காவது ஒரு தைரியம் இருக்குதா? காசை கொடுத்து வாக்கு வாங்கலான்னு மட்டும் என்றாங்களே ஒழியே, எப்படி இருக்கும் காசை கொடுத்து சரி நோட்டை கொடுத்து ஓட்டை வாங்குற, ஓட்டை வாங்கிட்டு என்ன பண்ணுவேன், நாட்டை விற்றுட்டு போயிடுவேன். இது மக்கள்கிட்ட நாங்கள் எடுத்து சொல்கிறோம், நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் வாக்கு போடுங்கன்னு சொல்ல, ஏன் வாக்களிக்க வேண்டும், எதற்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு விளக்குறோம். ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் தான் பண்ணுறோம். எங்களுக்கு வாக்கு கேட்கறது மட்டும் இல்லாத தமிழக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை நாங்கள் இந்த பிரச்சாரத்தின் மூலமாக ஏற்படுத்தியிருக்கிறோம், இத்தனை ஆண்டுகளாகவும் ஏற்படுத்தியிருக்கிறோம். அதனால தான் தமிழக மக்கள் எல்லா இடத்துலையும் நாம் தமிழர் கட்சி அவர்கள் என்ன. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓட்டு போடுறதெல்லாம் வந்து அப்பா அம்மா சொல்லுவாங்க, டே இதுக்கு ஓட்டு போடு ஓட்டு போடுன்னு. இந்த தேர்தலில் தன்னுடைய பேரன்களும் தன்னுடைய மகன்களும் அப்பா அம்மாவையே மைக்குக்கு போடுங்கன்னு சொல்ல வச்சது தான் இந்த தேர்தல். நான் பெரும்பாலான இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு என் உறவினர்கள்லாம் ஓட்டு கேட்க போகல, அலைபேசிலேருந்து சொன்னா மாட்டியா, சொன்னான் என் பேரன், சொன்னான் மைக்கு தான் போடணும், என் பையன் சொன்னான்பா நீ மைக்கு தான் போடணும் அப்படின்ட்டு திமுககாரர்கள் வீட்டிலும் சரி அண்ணா திமுககாரர்கள் வீட்டிலும் சரி அவர் அவர்கள் பையன்கள் மைக்குக்கு போட்டதும் இல்லாத அப்பா அம்மாவை போட தூண்டி சில இடத்தில் போடவும் வைத்திருக்கிறார். இதுதான் இன்றைய தேர்தலுடைய மாற்றமே. இன்னொன்று, தேர்தல் காலத்தில் காளியம்மாள் அவங்கள பற்றி மிக கேவலமாக விமர்சிக்குது சமூக வலைதளங்களில், பல்வேறு இடங்களில் மிக கேவலமான விமர்சனத்தை முன் வச்சாங்க. அந்த விஷயத்தை எந்த திமுக இருக்கிற ஒரு பெண் தலைவர், உதாரணமாக தமிழிச்சி தங்கப்பாண்டியனாகட்டும் பாருங்க, கனிமொழி ஆகட்டும், வாய் திறக்கலை. அதாவது இவங்களுடைய இது வந்து இப்போல்ல கலைஞர் அவர்களும் அண்ணாதுரை அவர்களும் இருந்து பார்த்தா பெண்களை இழிவுபடுத்தி கொண்டு வந்தது தான் இந்த கட்சி. நீங்கள் சாவித்திரி விஷயத்திலே இருந்தாலும் மாற்றம் தொட்டையும் மல்லையும் மணக்கும் படிதாண்டா பத்தினியும் இல்லை அப்படிலாம் பேசி சட்டசபையில் கூட ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும்போது சட்டசபையினுடைய உறுப்பினர் அம்மா பொன்னம்மாள் கேள்வி கேட்கும்போது பாடாவை பாவாடை நாடாவை அவித்து பார்த்தால் தெரியும்னு பேசுனதும், மதுரையில் வந்து அம்மா இந்திரா காந்தி அவர்கள் இறங்கி வரும்போது அடித்து அவர்கள் ரத்தம் வந்தபோது இது அடியில் வந்த ரத்தமாக அடியில் வந்த ரத்தமானு கேவலமாக பேசுனவங்க தான் இவங்க. இவங்களுக்கு என்ன இருக்குது, இத்தனை ஆண்டு காலமாக ஒவ்வொருத்தர் திராவிட கட்சிகளுக்கு சவால் விடுறாங்க, நீங்கள் வந்து ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி கேட்டுக்கிறீங்க, பெண்கள் உரிமையை பற்றி பேசுகிறீங்க, 33 விழுக்காடுக்கு மசோதாவுக்கு வந்து நீங்கள் போராடுறீங்க பாராளுமன்றத்தில், வந்து செய்கிறதில்ல செஞ்சுக்கிட்டே வர பாருங்கள், வரும்போதே செய்கிறோம், நாங்கள் வந்து ஜெயிச்சு 50 விழுக்காடு கொண்டு வரலீங்க, 19 50 விழுக்காடு பெண்களை நிறுத்தின கட்சி நாம் தமிழர் கட்சி தானே. அப்போ பெண்கள் அரசியலுக்கு வருவது ரொம்ப கடினம், அவங்க வருவதே பெரிய அரசியல் தான். அப்போ வந்து ஒரு பெண்ணை கேவலமாக பேசுவது, இவங்களுக்கு என்ன இருக்குது, கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு வைக்கிறாங்க, கலைஞர் குறைஞ்சபட்சம் அவங்கள சத்தியவாணி முத்து அம்மா சர்க்குணம் வரைக்கும் குறைஞ்சபட்சம் கனிமொழி பேரை கூட வச்சு தொலைச்சிருக்கலாம், கலைஞர் மகளிர் உதவித்தொகை இல்லை என்ன, அப்படி ஒரு கேடுகட்ட ஆளுங்க தான் இவங்க. அதனால் இவங்ககிட்ட வந்து நாகரிகத்தை எதிர்பார்ப்பது இல்லை, அதெல்லாம் வந்து முரசொலி படித்த திமுகலாம் செத்துட்டான் அப்பவே, இவங்களாம் சும்மா வந்து கமிஷனை வாங்கிட்டு வேலை செய்கிறவங்க புரோக்கர், அவன் வந்து நாட்டை இந்தியாவை விற்கிறவங்க தமிழ்நாட்டை விற்கிறவங்க. இன்றைக்கி பாருங்கள், நாங்கள் பேசுகிறோம் கனிமவளம் கனிமவளம்னு பேசுகிறோம், இன்றைய காலையில் என்ன வருது, அனுமதிக்கப்பட்ட 4 லட்சம் யூனிட்டு மண்ணுக்கு மேலே 27 லட்சம் யூனிட் மண்ணை அள்ளி விற்றுருக்குறான்,
4,870 கோடிக்கு மேலே ஐயா கிட்டத்தட்ட 5,000 கோடி 5 மாவட்டத்தில். அப்போ வந்து அந்த இடி சொல்கிறான், வந்து மாவட்ட ஆட்சித்தலைகள் விசாரணைக்கு வரணும், ஹைகோர்ட்டில் போய் தடை வாங்குறான், மாவட்ட ஆட்சித்தலைவர் விசாரிக்க தேவைனா, அப்புறம் உச்சநீதிமன்றத்தை கொண்டு போய் வச்சு இன்றைக்கி வைக்கிறான். இதெல்லாம் யார் ஆட்சியில் நடக்குதுங்க? ஆற்றுல தண்ணி இல்லைன்னா பரவாயில்ல, வெயில் காலங்க, ஆற்றுல ஆறுங்கிறது மணலோட சேர்ந்தது தாங்க, மணலே இல்லை. 27 லட்சம் யூனிட்டை நீங்கள் அள்ளி விற்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? அப்போ நீ என்ன பாதுகாப்பு? இந்த பூமி வந்து உன் பிள்ளைகளை வந்து கடை வாங்கியதுன்னு சொல்கிறான். நீ இயற்கை வளங்களை சுரண்டி தின்னுட்டு இவங்களுடைய நோக்கம் பாருங்கள். நான் திருப்பி திருப்பி இதை பதிவு பண்ணுறேன் எல்லா இடத்துலையும், இன்னைக்கு காலையில் கூட ஒரு இதில் சொல்லும் போது உண்டு, தமிழர்களை தமிழ்நாட்டில் வாழ விடாமல், நீர்வளம் இல்லாமல், கனிம வளம் இல்லாமல், இந்த நிலவளமே இல்லாமல், காரணம் ஹைட்ரோ கார்பன் கொண்டு வரங்குறான், சாகர்மாலா கொண்டு வரங்குறான், எத்தனை போராட்டங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து இந்த தமிழர்களை நிலமில்லாமலாக்கி, ஏன்னா இவன் இருந்தால் தான் தூய இனம் பேசுகிறான், இந்த இந்தியாவிலேயே தூய இனம் தமிழ்நாடு மட்டும், தமிழை மட்டும்தான் இருக்கிறான், இந்திக்கு எதிராக இருக்கான், சமஸ்கிருதத்துக்கு எதிராக இருக்கான், இந்திய தேசியத்துக்கு எதிராக இருக்கான், மக்களுடைய நலத்துக்கும் மண்ணினுடைய வளத்துக்கும் இவன் ஒருத்தன் தான் போராடுறான். அப்போ இவனை தமிழ் மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தி அகதியாகிவிட்டால் இந்தியாவை ஒட்டுமொத்தமான ஒரு காவி மயமாக மாற்றிடலாம் அப்படின்னு இந்த திராவிட அரசும் இந்த பாரதிய ஜனதா அரசினுடைய நீண்டகால திட்டத்தினுடைய வேலை தான். இவன் ஏன் காவிரியில் தண்ணி வரல, தண்ணி வரல, ஏன் வரல? காவிரியில் தண்ணி வர வேணான்னே இங்கே இருக்க மண்ணில் அவன் சொல்கிறான், வந்தால் மண்ணில் அப்படியாது இல்லை. இதெல்லாம் திட்டமிட்டு தமிழர்களை இந்த நிலத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும்னு நினைக்கிறான். காரணம், இதுவரைக்கும் ஆண்டவன் எவனும் தமிழை தாய்மொழியாக கொண்டு தமிழனில் அக்கறை உள்ளவனா இல்லை. அதனால தான் சொல்கிறான், தமிழ்நாட்டை தமிழனே ஆள வேண்டும், தமிழனுக்காக ஆள வேண்டும்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் பிஜேபியோட திமுக சேர்ந்து இந்த வேலையை செய்துன்றீங்க, ஆனால் திமுக இந்தியா கூட்டணியில் இருக்குது. அதாவதுங்க, எந்த இதை இது இப்போ 3 வருஷம் ஆட்சி இருக்குது, எதுக்காக நீங்கள் வந்து போராடிட்டீங்க சொல்லுங்கள்? இன்ன வரைக்கும் பிஜேபி எடுத்து நீட்டை ஒளி பண்ணிங்க, 3 வருஷம் ஆச்சு, அது ஏதாவது பண்ணிங்களா நீங்கள்? எதிர்கட்சியாக இருக்கும்போது கோ பேக் மோடிங்கிறீங்க, வரும்போது வெல்கம் மோடிங்கிறீங்க, மோடி ஏற்று நீங்களும் இது பண்ணீங்க, நாம் தமிழர் கட்சி நானெலாம் எங்கள் அண்ணனோட பாரதிராஜாயா வெற்றிமாறன்லாம் கைதானோம், அப்போ கருப்பு கொடையை தூக்கிட்டு நின்னீங்க. இன்றைக்கி வந்து ஐயோ நிழலுக்காக கருப்பு கொடையை கூட முடியாத வெள்ளைக்கொடையை போட்டிட்டு நிற்கிறீங்க, வந்த டாஸ்மார்க்கை மூடுவோம்னு சொன்னீங்க. சொல்லுங்கள், இதே அம்மா அம்மையார் கனிமொழி அவர்கள் 35 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் விதவைகள் அதிகமாக தமிழ்நாடு இருக்காங்க, அண்ணா வந்தால் முதல் கையெழுத்து போடுவோம் நீங்கள் போட்டிங்களா? ஆண்கள் குடிப்பதற்கான குடிப்பகம் இல்லாமல் பெண்கள் குடிப்பதற்கான குடிப்பகத்துக்கு மதுரையில் திறந்து வச்சுருக்குறீங்க. எதை நீங்கள் வந்து பாரதிய ஜனதாவை எதிர்த்து நீங்கள் போராடிறீங்க? தேர்தலுக்காக இப்போ பேசிகிட்டு இருக்கீங்களோடைய உங்கள் பையன் போய் தனியாக போய் ஐயா மோடி அமித்ஷா பாட்டு வர்றாரு, நான் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தால் நாங்கள் இதெல்லாம் செயல்படுத்துவோன்றோம். இதுக்கு முன்னே நீ ஆரம்பிக்கல, 2019 பாருங்கள், 39 MP வச்சுருந்தீங்க. 2019 உங்களுடைய தேர்தல் அறிக்கைன்னா நான் பக்கம் 17 அது இதெல்லாம் படிச்சுட்டு தான் சொல்கிறேன். கேஸ் விலையை குறைப்பண்ணீங்க, எரிபொருள் விலையை குறைப்பண்ணீங்க, ஆனால் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் வரலையே. அப்போ எதுக்கு அறிக்கை கொடுக்குறீங்க? வந்தான்னு தான் சொல்லணும், அதுக்காக போராட்டுறீங்கல்ல. சரி, தமிழ்நாட்டில் கொண்டு வர 2 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து மின்சாரத்தை வந்து 1 மாதம் கணக்கெடுக்க வைப்பீங்க, இதுக்கு மத்திய அரசுக்கு என்ன சம்மந்தம்? முதல்ல மத்திய அரசிலிருந்து உங்களுடைய சட்டம் ஒழுங்கை கொண்டு வந்துடுறீங்களா? சிபிஐன்னு இருந்தது இப்போ என்ஐஏன்னு கொண்டு வந்திருக்கான், கல்வியை மத்திய பட்டியலிருந்து மாநில பட்டியலில் கொண்டு வந்திருக்கிறீங்களா? என்ன உரிமையை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க? போராடி பேசி மக்களிடம் ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும்தானே இப்படி இருக்கிறீங்க இல்லையா? மீதி எல்லாம் மாநில சுயாட்சி பிடிச்சி வாய்களையும் பேசுகிறீங்களே, உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? எந்த அதிகாரமும் இல்லையே. நீங்கள் போட்டு கொண்டு போகிற மசோதாவை கலைஞர் கையெழுத்து போடாத திருப்பி அனுப்பிடுறார, அப்போ என்ன போராடிடுறீங்க நீங்கள்? சும்மா மக்களுக்கு மட்டும் பேசிட்டு இருந்தால் போதுமா? தேர்தல் அறிக்கையில் இந்த கச்சத்தீவு ஒன்றை தவிர மீதி எல்லாமே அதே. இப்போ பார்த்தா என்னடா ஐயா ஸ்டாலின் 2019 பேசினே இருக்குன்னா ஹேர் ஸ்டைலை வச்சு தான் கண்டுபிடிவோம், அப்போ வேறு ஹேர் ஸ்டைல், ஓ இப்போ தான் இதை பேசுகிறாங்கன்ட்டு, அப்போ எப்படி இருக்கும்? அதனால் பிஜேபியெலாம் வேற இல்லை, அவங்க காவி சங்கி இவங்க கருப்பு சங்கி ரெண்டுக்கும் இன்னும் பெரிய வித்தியாசமே கிடையாது. இந்த கள்ளக்குறிச்சி அந்த பகுதிகளில் குறிப்பாக மலைவாழ் கிராமங்கள் அதிகமாக இருக்கிற இடங்கள், நீங்களே குறிப்பிட்டீங்க கல்வராயன் மலை, இந்த மாதிரி நிறைய மலைவாழ் கிராமம் விவசாயம் இருக்கிற பகுதி, இப்போது அதிகப்படியான வெப்பச்சலனம் இப்போ கடந்த 3-4 நாட்களாக மிக கடுமையாக இருக்குதுன்றாங்க. ஒரு பக்கம் காலநிலை மாற்றம், இந்த மாதிரி பருவநிலை மாற்றம் அப்படிலாம். இன்றைக்கி கூட முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கை தந்திருக்கிறார், இந்த வெயில் காலங்களில் மக்கள் வந்து அதிகப்படியாக வெளியில் போகிறத தவிர்க்கணும், அதே மாதிரி பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்ற அறிவுரைகள் எல்லாம் சொல்கிறாங்க. இது இந்த வெயில் காலத்தில் எப்படி பார்க்குறீங்க இந்த அறிக்கை? அது வெயில் காலங்கிறது வந்துங்க என்றைக்கு இப்போ இல்லை, இந்த தனியார் மையம் தாராள மையம் உலக மையம் இதெல்லாம் ஆக்கின பிறகு. ஏன்னா நடுவில் இன்றைக்கி இன்னொரு செய்தி, அரசு சார்பிலேயே தமிழ்நாடு முழுக்க 1,880 தண்ணீர் பந்தல்களை அமைக்கிற அந்த அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, குளத்தில் இங்கே இருந்து கோயம்பேடில் இருக்க சென்னை பேருந்து நிலையத்திலேருந்து
அங்கே வடசேரியில் இருக்க கன்னியாகுமரி பேருந்து நிலையம் வரைக்கும் குளத்தில் கட்டிட்டீங்க. எல்லா நீதிமன்றங்களும் பெருமாள் நீதிமன்றங்களும் ஏரியில் கட்டிட்டீங்க. ஆற்றுல மணல் அள்ளி விற்றுட்டீங்க. மரங்களை வெட்டிட்டீங்க. மலைகளை எம்சண்டுன்னு வெட்டிட்டீங்க. இதெல்லாம் வெட்டினா அப்போ வெப்பம் இல்லாத என்ன பண்ணும்? ஒரு நாடு 33 விழுக்காடு காடுகளை கொண்டிருக்குன்னா, ஆனால் இந்தியாவில் எவ்வளோ இருக்குது? 17 விழுக்காடு இருக்குது. காரணம் என்ன? நீங்கள் ஆண்ட லட்சணம். ஒரு தமிழனுடைய வாழ்வியல் முறை வந்து இயற்கையோடு இருந்து தான், மரத்தை சாமியாக கும்பிட்டான், விலங்குகளை சாமியாக கும்பிட்டான். இதெல்லாம் எதுக்கு? தன் கூட இருக்கிறத பாதுகாக்கணும் தான் இதெல்லாம் வந்தான். இலைகளை கூட, இலை பூவை கூட சாமிக்கு வச்சு கும்பிட்டான். ஏன்னா இயற்கையை நேசித்தான். பல்லுயிர் பெருக்கத்தை இவன் தான் வந்து இதை கொண்டு போய் சேர்த்தான். அதனால தான் நம்ம அதை பார்த்தா கூட பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலர் தொகுத்தவற்றெல்லாம் தலையினான். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் தான், பல மனிதர்கள் ஓம்புதல்னு சொல்ல. அப்போ 1000 ஆண்டுகளுக்கு முன்பையே நம்ம அரிய விலங்குகளை ஆறு அறிவின் பிரித்து திணையை பிரித்து வாழ்ந்துட்டு வந்த தமிழை இன்றைக்கி இந்த திராவிட கட்சிகள் ஆண்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கு இந்த வெப்பநிலைக்கு வந்து என்ன முட்டாள்தனமாக நினச்சிட்டுப்பாங்க. வெப்பநிலைக்கு இதுக்கு என்னென்னா இவங்க மாதிரி பொறுப்பில்லாத ஆண்டது தான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆத்திர தண்ணி இல்லை, பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் முதல்வர் என்ன சொல்கிறாரு, வனத்துறை அதிகாரிகள் வனவிலங்குகளுக்கு உரிய தண்ணீரை வைக்கணும், உறுதி செய்யணும். வனத்துறை இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க தெரியுங்களா? நான் பல்வேறு இடங்களுக்கு படப்பிடிப்பு போவேன். கேரளா ஃபாரஸ்ட் KFKFன்னு தமிழ்நாட்டுக்குள்ளே ஃபாரஸ்ட்டில் வந்து அவன் நிச்சயில் போட்டு போகிறான். தமிழ்நாட்டினுடைய வனத்துறை என்ன பண்ணுது? நீங்கள் அதுக்கான நிலையை உருவாக்காத மலையை வெட்டி எம்சண்டை வந்துட்டு விலங்குகளுக்கு தண்ணி இல்லைன்னா இதை தானே நாம் தமிழ் சொல்லிட்டு இருக்குது. மனிதன் தண்ணி குடிச்சு விடா அக்கா ஃபினா இதுன்னு குருவி சிட்டு இதெல்லாம் எங்கே போகணும்? எங்கள் அண்ணன் கேள்வி கேட்கறாருல, காய்கறி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க, பழங்களை சாப்பிடுவீங்க நீங்கள், அதை விளைவிக்கிற பூமியெலாம் நீங்கள் விமான நிலையை விரிவாக்கத்துக்கும் 8 வழி சாலையை இப்போ மாற்றி நாங்கள் போராடி நிறுத்தினா கூட நீங்கள் எக்ஸ்பிரஸ் வேணும் மேல்மா சிப்காட்டுக்கும் தூக்கி கொடுத்தீங்கன்னா எந்த பழத்தை சாப்பிடுவோம், எந்த காய்கறி சாப்பிடுவான்? ஒரு பக்கம் காய்கறி விலை கிடுகிடுன்னு உயருதுன்னு கோயம்பேடு பேசி அதை எப்படி சாப்பிடுவோம்? நீங்கள் என்ன திட்டம் வச்சுருங்க? விவசாயிகளுக்கு வந்து விவசாயிகள் பறந்து ஒரு விமான நிலைய விரிவாக்கத்துக்கு போராடுற விவசாய குண்டா சட்டத்தில் போடுறீங்களா இல்லையா? நீங்கள் என்ன கம்யூனிஸ்ட்கள் கூட இருக்காங்களா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத தொழிலாளர் பாதுகாப்பு மசோதான் கொண்டு 8 மணி நேரம் வேலையை 10 மணி வேலை நேரம் வேலையை மாக்கும் போது என்ன பண்ணியிருந்தீங்க? நீங்கள் எல்லா கட்சிகளும் குரல் கொடுக்கும்போது அப்போ கொடுத்தீங்க, கூட இருக்கும்போது இதெல்லாம் விடலாமா? நீங்கள் வந்து இயற்கைக்கு மாறாக அதை இன்றைக்கி வந்து செய்தி இப்போ தான் நான் சொல்கிறேன், மண்ணை வித்து வேண்டியும் மரத்தை வெட்டி இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காய்கறி சாப்பிடுங்க பழங்கள் சாப்பிடுங்கன்னா எங்கள் நிலத்தில் இருந்தால் தானே உற்பத்தி பண்ண முடியும். அதை முதல்ல இருக்கிற விமான நிலையம் எங்கள் அண்ணன் தான் சங்க சங்கையாக கேட்குறாருல, இந்தியாவுக்குன்னு ஒரு விமானம் இருக்கா சொந்தமாக? விமானப்படை விடுங்க, போக்குவரத்து விமானம் ஒன்று இருக்குதா? எதுவுமே இல்லை. இங்கே இருக்கிற விமானத்தையே நீங்கள் வந்து விமான நிலையத்தையே திட்டமிட்டால் பல நாடுகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண விமானமாக இருக்கும், அதுலேயே பல்வேறு விமானங்களை ஏற்றி இறக்குறாங்க. நீங்கள் பெரிய நவீனமெல்லாம் வந்துருச்சு. எதுக்கு நீங்கள் விவசாய நிலத்தை பண்ணுறீங்க? சேலத்தில் விமான நிலைய விரிவாக்கத்துக்கு நல்ல விளைந்த நிலங்களையும் நீங்கள் கையகப்படுத்த போகிறதா சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நல்ல விளை நிலங்களையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு மக்களை இதை சாப்பிட்னா அது சாப்பிட்னா எப்படி போவோம்? சாவை தான் முடியும். இந்த வெயில் ஏன் அதிகமாக இருக்குது? வளர்ந்த நாடுகள் வந்து அதிகமாக இந்த ஏசி அதெல்லாம் பயன்படுத்தி இங்கேயும் அதுக்கு குறைந்த தொழில் புரட்சின்னு நீங்கள் கொண்டு வந்து நாட்டு மக்களுடைய லாப வெறிக்காக பன்னாட்டு முதலாளிகள் கூட சேர்ந்து கொண்டு நீங்கள் வந்து இருக்கிற பூமியை வந்து ரியோடியோஜெனீராவில் வந்து ஐநா சபையில் கொண்டு வந்து தீர்மானங்களுக்கு நிறைவேறாம். அந்த எந்த தீர்மானத்தையும் இதுவரைக்கும் எந்த நாடுகளும் கைப்பற்றுறது பின்பற்றுறது இல்லை. நீங்கள் காடுகளை வளர்க்குறீங்களா? பிறந்த நாளானா வளர்க்குறான், அடுத்த பிறந்த நாளுக்கும் வளர்க்குறான். ஆனால் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வராதே பல கோடி பணம் திட்டம்னு இன்ன வரைக்கும் 50 லட்சத்துக்கு மேலே பணம் விதைகள் நட்டு வளர்ந்துகிட்டு இருக்குது. எங்களுக்கு விடுமுறை நாளானால் எங்கள் தம்பிங்க போய் விதை பந்துன்னு பந்தை ஒட்டி சொந்த செலவில் வச்சு விசாடுறான். அப்போ இந்த நாட்டினுடைய அக்கறை எங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கு ஆட்சியில் இருக்குது. நீங்கள் பண்ண முடியாத ஆட்சிக்கு வராமையே நாங்கள் இதை மாற்றுன்னு நினைக்கிறோம். நீங்கள் முதல்ல வளர்ச்சி திட்டங்களில் பேரில் விளைநிலங்களை உற்பத்தி காய்கறிகளை உற்பத்தி செய்யக்கூடிய நிலங்களை கையகப்படுத்தி இந்த மாதிரியான இதை நீங்கள் தடுத்து நிறுத்தணும். முதல்ல 44,000 ஏரி இருந்ததுங்க தமிழனுடைய நீரில் மேலாமேல், 44,000 ஏரி இருந்தது. இன்றைக்கி இருக்கிறது 12,000-13,000 ஏரி தான் இருக்குங்கிறான். இதெல்லாம் யார் துத்து ஃப்ளாட் போட்டு விற்றுதுங்க? சென்னையிலே நான் இருந்தபோது பல குளங்கள் இல்லை, பல ஏரிகள் இல்லை. நான் 90ல் இங்கே படிக்க வந்தபோது அப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பழம் தின்னுங்க காய்கறிகள் தின்னுங்கன்னா வீட்டு மாடி தோட்டம் காட்டை விற்றுட்டு வீட்டு மாடியில் தோட்டம் போடுங்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு வரீங்க. இதெல்லாம் அபத்தமாக இல்லையா? அறிவுரை யாருக்கு சொல்கிறீங்க நீங்கள்? தமிழனுடைய இயல்பு வாழ்வு முறையை சிதைச்சிட்டு நீங்கள் இப்போ வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தா வெப்பம் இன்னும் அதிகமாக தான் வரும். அப்போ தான் நெருக்கடி நிலை மற்றும் மக்கள் ஒரு புரட்சிக்கு தயாரானால் தான், இவர்களை அப்புறப்படுத்தினா தான் அந்த நாடு நல்லாயிருக்கும். டிஎன் மீடியா நேயர்களுக்காக பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. டிஎன் மீடியா நேயர்களுக்கு நன்றி. அடுத்து ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.